ஸோ சவுத் ஸ்டேட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிஷாந்த். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னு வந்தாலே வந்து ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் அந்த நம்ம சாப்பாடு, ஃபேமிலி டைம் அதெல்லாம் இருந்தாலுமே நம்மள மாதிரி ஒரு மூவி லவர்ஸ்க்கெலாம் என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஸோ யூஸ்வலாக வந்து தளபதி படம், சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னு சொல்லி பெரிய ஸ்டார்ஸ் படம் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் தான் வந்து ரிலீஸ்க்கு வந்து தயாராகிருக்கு. மூணு படங்கள் இருக்குது, ஸோ ஒன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரதர். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி தான் ஹீரோ, அண்ட் இதோட டேரக்டர் வந்து ராஜேஷ். ஸோ ராஜேஷ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவரோட ஹியூமர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்கும். அதாவது சில படங்கள் இந்த ஓகே ஓகேயாக இருக்கட்டும், இல்லை சிவா மனுஷ சக்தி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹியூமர் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். சில படங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்காது, பட் அது வந்து சில டைம்ஸ் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் சில டைம்ஸ் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஆல் இன் ஆல் அழகராஜா அந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் ஒரு ஃபெயிலியர் தான் அடைஞ்சிச்சு. பட் ஆனால் ராஜேஷ் சாரோட அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த காமெடி வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனாலேயே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் அதுவும் ஜெயம் ரவி மாதிரி ஒரு நல்ல ஒரு வெர்சடைல் ஆக்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபன்னாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கோமாளிக்கு அப்புறம் ஜெயம் ரவி சார் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹியூமர் பேஸ்ட் படத்தில் வந்துட்டு நடிக்கிறாருன்னா அது பிரதராக தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் பிரியங்கா மோகன். ஸோ பிரியங்கா மோகன் சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க பெரிய சென்சேஷன் தான். பாசிட்டிவாக இருக்கோ இல்லை நெகட்டிவாக இருக்கோன்னு அவங்க வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் தான் இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து இவங்களோட ரெண்டு பேரோட கல்யாணம் ஆன மாதிரி ஃபோட்டோலாம் கூட வைரல் ஆயிடுச்சு. ஏன்னா இவரோட டிவோர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஃபோட்டோ வந்தனால இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ். ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த படத்துக்காக எடுத்த ஒரு ஃபோட்டோ ஷூட்லேருந்து வந்த ஃபோட்டோ தான் அது. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இதில் இந்த படத்தில் ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன், விடிவி கணேஷ், அது ஜில்லின் ஒரு காதல் நடித்த பூமிகா, அதுக்கப்புறம் நார்த் இந்தியன் ஆக்டர்ஸ். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் தான். அண்ட் அந்த மக்கா மிஷி பாட்டு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய ட்ரெண்டில் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய க்ரௌட் புல்லர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் ஒரு காமெடி படம். ஸோ மக்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, தீபாவளி அதுமா ஜாலியாக போய் ஒரு 2.5 hours வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னா இந்த படம் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கான ஹைப் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ராஜேஷ் சார் படங்களில் அந்த காமெடி. ஸோ அந்த காமெடிக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹைப்பு. ஸோ இன்னும் பெரிய இன்டர்வியூஸ் நான் எங்கேயுமே பார்க்கல. ஸோ இன்னும் அந்த படத்தை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணால் இன்னும் சூப்பராக போகும். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ நான் கண்டிப்பாக பார்த்துட்டுன்னு சொல்கிறேன். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிளடி பெகர். அண்ட் இந்த படம் வந்து கவின். ஸோ கவின் வந்துட்டு ஸ்டாருக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து இப்போ நடிக்கிறாரு. அதாவது கவினோட வளர்ச்சியை பாருங்களேன். அதாவது ஒரு 4-5 படம் தான் பண்ணியிருக்காரு, பட் ஒரு 5th படமும் ஒரு 6th படம் நினைக்கிறேன். பட் அந்த படமே பார்த்தீங்கன்னா தீபாவளி ரிலீஸ்க்கு வந்து நிற்குது. ஸோ இந்த படத்தை வந்து தயாரித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் நெல்சன் அவர்கள். ஸோ நெல்சன் தான் கவினுக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட டீசர் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து சரி அந்த ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நெல்சன் பற்றி நம்ம சொல்லணும்னா அவரோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ஸ், அந்த ப்ரொமோஷன் விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம டாக்டர் படத்துலேருந்தே பார்த்துருக்கோம், டாக்டர் பீஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த பிளடி பேக்கருக்கும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் அவரோட டீம் ரெடியன் கிங்ஸ்லே, அதுக்கப்புறம் எடிட்டர் நிர்மல், அது மாதிரி நிறைய அந்த டீம்லாம் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த படத்தில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. அந்த போஸ்டர் வரும்போது க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணிச்சு, கவின் வந்து ஒரு பெகராக நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி. பட் ஒரு 2 days முன்னாடி அந்த ட்ரெய்லர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அதாவது இந்த படத்து மேலே பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டார்க் காமெடி ஜானர் மாதிரி ஒரு விஷயம். ஸோ ஆல்ரெடி பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி நடிச்ச ஒரு படம் வந்துச்சு, அதுவும் இந்த பெகர் அந்த சம்மந்தப்பட்டது தான். பட் அதுலேருந்து இந்த படம் எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த படத்தோட மேக்கிங் விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஈவன் ட்ரெய்லரில் கட்ஸ் கூட சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் இதுலேயுமே இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டார் காஸ்ட் இன்வால்வ் ஆன ஒரு படம் தான் இது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்த ஜென்சி இல்லை 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சிங்க் ஆகிற ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த படத்தையும் நம்ம வந்து பொறுத்திருந்து நம்ம பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லலாம். மூணாவது படம் அமரன். ஸோ அமரன் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, கண்டிப்பாக இந்நேரத்துக்கு எல்லாருக்குமே தமிழ்நாட்டுக்கு உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உலகநாயகன் கமல்ஹாசன் சார், அதுக்கப்புறம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் சோனி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சோனி மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிரேட் டிசிஷன் தான். ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவங்க என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிய ஒரு பெரிய ஜெயண்ட். ஸோ அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம். அண்ட் கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ரெட் ஜெயின் மூவிஸ் தான். ஸோ ரெட் ஜெயின் கிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாலே அந்த படத்தை எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ உங்களுக்கே தெரியும்.
ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி, அப்புறம் நம்ம சீரியல் ஆக்டர் ஸ்ரீ, அதுக்கப்புறம் காஷ்மீர்லேருந்து நிறைய ஆக்டர்ஸ். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, பட் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற லோக்கல் காஷ்மீரி பீப்புளே நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய முஸ்லீம் பீப்புள்ஸை வந்து நடிக்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு கிட்டத்தட்ட ரியல் லைஃப் லொக்கேஷன்லலாம் போய் ஷூட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த படம் யாரை பேஸ் பண்ணி உங்களுக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இந்த படத்துக்கு எப்போ ஹைப்பு ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா SK21 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துச்சு. ஸோ அதில் வந்து எஸ்கே வந்து ஒரு லுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரி, ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி, அவர் பாடி ஏற்றின மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. ஸோ அந்த வீடியோலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஹைப் ஜாஸ்தியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா எப்போ இந்த படம் வந்து யாரை பேஸ் பண்ணியிருக்குன்னு தெரியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டில்லில் வந்துட்டு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ட்ரெஸ்ஸில் எஸ்கே இருக்கும்போது அந்த ஷர்ட்டில் வந்து நேம் இருக்கும், முக்குந்த் வி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சு முக்குந்த் வரதராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜர் இருந்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்லேருந்தே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸை வந்து மைண்ட் செட் பண்ணாங்க, இந்த படம் வந்து ஒரு ஆர்மி பேஸ் படம், இந்த படம் வந்து இவரை பற்றி என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் ரீசெண்டாக அந்த சாய் பல்லவியோட ஒரு டீசர் வந்துச்சு, இந்து ரெபேகா வர்கீஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது அவங்க வந்து இவரோட வைஃப், அண்ட் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இவரோட ஜேர்னியில் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லர் ஓப்பனிங் ஷாட்லேயே நான் யோசித்தேன், சரி ஆர்மி படம் எடுத்தோன்னே நல்ல கன் ஷூட் மாதிரி பண்ணி மாசாக வரும்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் அந்த முக்குந்த் வரதராஜனும் அவங்க டாக்டரும் வந்து ஒரு அவர் சொல்லித்தர மாதிரி அப்படியே இன்டர்கட்டில் வந்து நம்ம எஸ்கேவும் அந்த குழந்தையும். ஸோ அது பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு, என்னடா இது எடுத்தோடனே ஒரு. ஸோ என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க, மைண்ட் செட் வந்து டேரக்டர் வந்து சொல்லிடுறார் இந்த படம் இப்படி தான் இருக்க போது, இதே மைண்ட் செட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நிறைய விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் சாய், ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இது ஃபஸ்ட்டு படம், அண்ட் அவர் வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபர் ரத்னவேல், ஸோ அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். ஸோ இவரை வந்து யார் ஸ்பாட் அவுட் பண்ணானா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் தான். ஸோ அவர் தான் சொல்லியிருக்காரு இவங்க இவரை வச்சு யூஸ் பண்ணுங்கள் இந்த படத்துக்குன்னு. அண்ட் விஷுவல்ஸ் ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு படம் அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா யூஸ் பண்ண ரிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஷூட் பண்ண டெரெயினாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்திருக்கு. ஸோ குவாலிட்டியாக பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டார். அண்ட் படத்தோட எடிட்டர் கலைவாணன், ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரூபனோட அசிஸ்டன்ட் எடிட்டர். ஸோ இவரோட கட்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ இது வந்து எப்படி வேணாலும் கமர்ஷியல் ட்ரெய்லராக நீங்கள் சொல்லலாம், பட் ஆனால் இதில் ஒரு எமோஷனல் வந்து அப்படியே ஒரு சப்கான்ஷியஸாக நமக்கு மைண்டில் வந்து ஏற்றிடுறாங்க. அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லரில் லாஸ்ட் வர அந்த ஒரு சீன், அப்பா வந்து பர்த்டேக்கு வருவாராமா அப்படின்னு சொல்கிறது. ஸோ கிட்டத்தட்ட அந்த சீன் வந்து எல்லா மிலிட்ரிமெனுக்கும் டெடிகேட் பண்ண ஒரு சீன் தான், எல்லா மிலிட்ரிமெனோட சில்ட்ரனுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க, படம் வந்து என்னதான் ஆக்ஷன் எல்லாம் இருந்தாலும் ஒரு ஹைலி எமோஷனல் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஆடியன்ஸோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டார் டேரக்டர் அப்படி தான் சொல்லணும். அண்ட் லாஸ்ட்டாக இந்த விஷயத்தை சொல்லணும், ஸோ அவர் தான் மியூசிக் டேரக்டர் ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் வந்து கடைசியாக ஃபுல் ஃப்ளெஷ்டாக பிஜிஎம்லேருந்து சாங்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக பண்ண ஒரு சூப்பர் படம் அப்படின்னா நான் வந்து சூரிய ரிப்போர்ட்டு சொல்லுவேன். பட் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி பெருசாக கவனிக்கலை, ஏன் அப்படின்னா அது ஓடிடியில் வந்தனால. ஓடிடியில் தியேட்டரில் வந்திருந்தால் கண்டிப்பாக அதுக்கான பிஜிஎம்க்கான ஒரு ட்ரெண்டோ இல்லை அந்த ஓஎஸ்டிலாம் பயங்கரமாக இருந்திருக்கும். இப்போ செலிப்ரேட் இப்போ அனிருத்த செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அவரையும் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. பட் அங்கே விட்டதை அமரனில் அவர் பிடிச்சிட்டாரு. ஸோ வந்த சாங்ஸாக இருக்கட்டும், சாய் பல்லவியோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக ஆசாதின்னு சொல்லி சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, அண்ட் ட்ரெய்லர் பிஜிஎம்மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு ட்விட்டு போட்டாலே வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக போடுவார். ஸோ கண்டிப்பாக அமரன் வந்து அவரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க்ஸாக இருக்கும். ஸோ இந்த மூணு படங்கள் தான் இந்த தீபாவளிக்கு வரப்போகுது. ஸோ மூணுத்தையும் நீங்கள் வந்து தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கான இந்த மூணு படத்தோட ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.